வாகமசி சிவகுமார் மேடேறி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தவா. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான். இதான் டைலாக். பொம்பளனா மானு தேனு மயிலு குயிலுன்னு நினைச்சிங்களா? நாங்களும் சிங்கம் தான். ஆழம் குறைவோ அதிகமோ, ஆழம் குறைவோ அதிகமோ, அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டும்தான். நிஜமாவே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லணும். நிறைய நம்ம இந்த மாதிரி ஷோஸ் நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் போய் போய் கேட்கணும் வாங்க வாங்க வாங்கன்னு. ஆனால் இங்கே சொன்ன உடனே அவ்வளோ எனர்ஜியோட ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக எந்திரிச்சு வந்தார்ல நம்மளுடைய செந்திலண்ணா, அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் செந்திலண்ணா. நன்றி நன்றி. இனிமேல் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கம்மா? வருவாங்க வருவாங்க, அவங்க பார்த்துருப்பாங்க. என்ன பொண்டாட்டி பேர்லாம் கரெக்டாக சொல்ல சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ சொல்லாமா இவ்வளோ சொல்லாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும் நினைக்கிறேன். அவர் இன்னொருத்தர் சொல்லார், ஏற்கனவே நான் மறந்துதான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் உட்காந்து. இந்த சைடு யாரு? கான்ஃபரன்ஸ் சேர்மன் மிஸ்டர் சிவகுமார் சார். சிவகுமார் சார் வாங்க சார். அவரை நான் கூப்பிட முடியாது சார், அவர் தான் சார் என்ன கூப்பிட்டாரு சார். போகும்போது கன்வீன் சார் என்ன சார்? ஆதவன்சி ஆதவன்சி சிவகுமார் அண்ணா வந்து சிவகுமார் சாரோட வாய்ஸ்லயே கூப்பிட்டா நல்லா இருக்கும்ல. வாகமசி சிவகுமார் மேடு ஏறி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு வாங்க. வேற ஆளை கூப்பிடுமா பாத்தீங்களா? காது ஓரமா வந்து சொல்லிட்டு போயிட்டார். வேற ஆளை கூப்பிடுங்க சார், வேற ஆளை கூப்பிடுங்க, வேற ஆளை கூப்பிடணும். யார் கூப்பிடணும்னு சொல்லிட்டு போலாம்ல நீங்க? அப்படியே வேற யார் வரீங்க? அந்த பேரை சொல்லிட்டு போயிருந்தீங்களா கூப்பிடுவோம்ல? மஞ்ச சட்டை போட்டு கறி வீரா, இந்த சைடு யாரியா? வாங்க கிரே சட்டை போட்டு வாங்க 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 வாங்க. அதாவது 60 வயசுல ஒருத்தரும் 18 வயசுல ஒருத்தரும் வராங்க, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. பயங்கரமான ஒரு போட்டி ரெண்டு பேருக்குள்ள நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன 18 வயசுனா இப்படி தாவி தாவி வராரு? பாத்தியாங்க கூட்டது நானு, அங்க போய் நிக்கிறாரு ரெண்டு பேரும். கிட்ட சும்மா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போங்க வாங்க வாங்க. உடனே கூச்சப்படாதீங்க, போடுங்க. தனியாக தானே வந்திருக்கீங்க சார்? இங்கே வாங்க. உட்காந்துருக்காங்களா? ஓ அதான பார்த்தேன். இவருக்கு மைக் கொடுமா? ஒரே டயலாக் இல்ல இல்ல, இவருக்கு மைக் கொடுங்க ஃபர்ஸ்ட், இவர் கேட்டுருவோம் அப்புறம் அவரை கேட்போம். அதான் ஒரே டயலாக். யார் ரெண்டு பேரும் நல்லா ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நல்லா ப்ரப்போஸ் பண்ணுறதா? ஆமாம். அதுக்கெல்லாம் எங்கிட்ட டயலாக் இல்லை, நீ ஏதோ ஓனாக செய்கிற மாதிரி இருக்கு. சரி பண்ணுங்க சொல்லுங்க. சார் உங்க பேர் ஃபர்ஸ்ட், உங்க பேர், எந்த ஏரியா அதெல்லாம் சொல்லுங்க. இந்த ரொட்டேரியன் ஃப்ரம் விச் ஏரியா அதை சொல்லிடுங்க. ரெடியா சொல்லு. என் பேர் இஎம் சங்கர், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் நார்த், சேலத்துல இருந்து வந்திருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ அவரு? என் பேர் கே பி பாஸ்கரன், நாமக்கல், நாமக்கல் பவுல்ட்ரி டவுன், என்னுடைய கிளப் ரோட்டரி கிளப். தெரிஞ்சு அவர்கிட்ட எனக்கு ஒரு உபயம் இருக்கு, போகும்போது ரெண்டு முட்டை டசன் வாங்கிட்டு போகலாம். இவர்கிட்ட எனக்கு எந்த உபயம் நார்த் சேலத்தில் என்ன கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் தான் ட்ரெஸ்ஸரரா? அப்போ இவர்கிட்ட காசு வாங்கி அவர்கிட்ட முட்டை வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஆகம சார், நீங்கள் ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஃபேமிலியோட வந்து 50 வரைக்கும் சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாம் மனைவி கிட்ட தான். ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்து வீட்டில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் நல்லா இருந்தது. அதாவது என்னங்க, நீங்கள் வீட்லேயே தங்குறது இல்லைங்க அப்படின்னு சொன்ன மனைவியெல்லாம் அப்படியே அதை சமைச்சு போடுறதும் இதை சமைச்சு போடுறதும் ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த பஞ்ச் டைலாக்கே சொல்லிடுங்க சார். பஞ்ச் டைலாக் சொல்லாமா இல்லை நீங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? சொல்லலாம், ப்ரப்போஸ் சொல்லாமா? பஞ்ச் டைலாக் அதான் பார்த்தேன், தைரியம் ப்ரப்போசிங் வந்துருச்சோன்னு நினச்சேன். சார் இங்கே கரெக்ட் பண்ணிட்டேன், அது வந்து இங்கே கரெக்ட் பண்ணிட்டேன். அவர் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கமா, முட்டையாரு கரெக்ட் பண்ணுங்க. ஏங்க நீங்கள் வேற, நாமக்கல் முட்டைக்கு ஃபேமஸ், நாட்டுக்கோழி கோழி நல்லா இருக்கும்ல சார், பவுல்ட்ரி தான் நல்ல வடக்கோழியாகவே இருக்கும். வட இல்லை உங்கள் வீட்டில் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அமைதியாக பேசினேன், ஆனால் நீங்கள் வடக்கோழி கிடைக்கும்னு. இட்ஸ் ஓகே சார், டைலாக் கேட்டுக்கோங்க. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான். இதான் டைலாக். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான். அள்ளி கொடுப்பான்லாம் நான் சொல்லவே இல்லை, நிறையா கொடுப்பான். அள்ளியெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல, 2 வருஷமாக ஒன்றுமே கொடுக்காம வீட்டில் தான் உட்கார வச்சுருந்தான். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கைவிட்டுடுவா. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான். கிட்டவங்களுக்கு வந்து இதை வந்து போய் ஒரு பஞ்சா சொல்லுங்க, ஒரே டேக் தான் லாஸ்ட். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கைவிட்டுடுவா. ரெடி ஆக்ஷன்.
நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பா ஆனா கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனா கைவிட்டுடுவா. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு வந்து நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். வந்து கொடுப்பேன் வந்து வந்துருது நல்ல ஆண்டவனே வந்து கீழே இறங்கி வீட்டு வாசக்கதவை தட்டி கொடுத்துட்டு அப்புறமா போவான். கரெக்டு தான் சார், நமக்கு தான் கதவை தட்ட மாட்டேங்கிறான், நானும் திறந்தே வச்சிருக்கேன். சார் இப்போ அவரு அவரு இவர் சூப்பராக சொல்லிட்டாருங்க, அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறில் கொடுங்க. நல்ல ஒரு ட்ரை சூப்பராக பண்ணாரு அவரு. நாமக்கல் இருந்து இல்லை சொல்லுங்க சார், அது இதே சேம் டைலாக் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். மெமரி பண்ணிட்டு இருப்பாரு, புதுசா ஏதாவது கொடுங்க. மெமரி பண்ணா சொல்ல சொல்லுங்க. சொல்லுவாரே என்ன நீங்க பேசுறீங்க சொல்லுங்க. அங்கிள் 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 சரி தமிழ்ல சொல்றேன். இந்த உலகத்திலேயே அங்கிள கரெக்ட் பண்ண ஒரே பொண்ணு நீதா. சொல்லுங்க. வந்தோனே கரெக்ட் ஆயிட்டாரு. எங்க அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு இது எப்ப நடந்துச்சு? அய்யோ சரி வச்சு போ. சொல்லுங்க அங்கிள். என்ன சொல்லுங்க டயலாக். அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா மறந்துட்டீங்களா? நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பா நான் கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா நான் கைவிட்டுடுவா. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான். ஆம் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். ஏங்க நான் உங்களை பஞ்சு டயலாக் சொல்ல சொன்னேன், நீங்க ஸ்டேஜில் நின்று நல்லவர்களை ஆண்டவன் சோதிப்பான். எதுக்கு பொறுமையெல்லாம் இல்லை, பஞ்சு டயலாக் ரெடி. நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பான் நான் கைவிட மாட்டா, கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் நான் கைவிட்டுடுவா. நல்லவங்களுக்கு ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். ஒரு பலத்தை கைதட்டல். சிறப்பாக பேசினார். நாமக்கல் கிராஸ் பண்ணும் போது 2 டஜன் முட்டை கொடுப்பார். இருக்கலாம். நீங்கள் மொத்த வியாபாரி அல்லவா? சார் நானும் 2 வருஷமா யோசிச்சுட்டு இருக்கேன் சார், இந்த புல்லட் வாங்குறத பத்தி. அது நீங்க சார் புல்லட்னா முட்டை வந்து புல்லட் முட்டைன்னு இருக்குது, நான் அதை நினைச்சிருக்கேன். ஏன் புல்லட் சார்? முட்டையில என்ன சார் புல்லட் முட்டை? சார் எனக்கு தெரியணும் சார், முட்டையில என்ன சார் புல்லட் முட்டை? முத முத கோழி வந்து முட்டை போடும்போது சின்ன சைஸ்ல போடும், அதுதான் புல்லட் முட்டைன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். சார் விற்கிறது புல்லட். நீங்க கோழி போடுற முட்டையை விட்டுட்டு காடை போடுற முட்டையை எடுத்து வித்துட்டு கேட்டா அதுக்கு பேரு புல்லட் முட்டைன்னு வேற பேர் வச்சிருக்கீங்க. எனக்கு என்னவோ அவரு மேல டவுட்டா இருக்கு, காக்கா முட்டையெல்லாம் விப்பார் போல இருக்கு சார். ஆனா நீங்க இந்த ராயல் என்ஃபீல்ட் புல்லட், ராயல் என்ஃபீல்ட் டீலர் சார். ஐயோ இந்த லாக்டவுன்ல கொலையா கொண்டு எடுத்தாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும். லைஃப் இஸ் அபவுட் அ டிராவல் அப்படின்ட்டு ஒருத்தன் பைக் எடுத்து அப்படியே சுத்துறான். நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஆஹா, இந்த பைக்ல போனா ஊரெல்லாம் சுத்தி அப்படியே ஜாலியா இருக்கலாம் போல இருக்கு. ஒரு நாள் கடைக்கு போய் விலை கேட்டேன், அதுக்கே நான் 4 வருஷம் சம்பாதிக்கணும் போல இருக்கு. 2.5 லட்சம் ரூபா ஒரு பைக்குன்னா அசால்ட்டாக சொல்கிறேன் சார். அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ்? நீங்கள் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு விடுவாங்க. என்ன 5000 ரூபாயா? அதாவது இவங்க இந்த இந்த டீலர்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பப்ளிக்கு கூட கரெக்டாக டிஸ்கவுண்ட் தந்துடுவாங்க. நம்ம தெரிஞ்ச டீலர் சார், நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னா உனக்காக 5000 ரூபா கம்பெனி நான் எடுத்துக்கிட்டு. கரெக்டு தானே சார்? அவ்வளோதானா சார்? என்ன சார் நீங்க புல்லட் வச்சிருக்கீங்க, நீங்க புல்லட் ஒட்டி சார் அவருடைய கான்டாக்ட் டீடைல் எல்லாம் வாங்கி வைமா. என்ன பேசினாலும் 2 முட்டைக்கு மேல அவர் கொடுக்கவே மாட்டாரு. அவர் எங்கம்மா கொடுக்குறாரு முட்டையும்? அவர் தான் கொடுக்குறாரு. புல்லட் தரேன். சரி புல்லட்ல நாங்க 2 பேர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறோம். புல்லட்ல நாங்க 2 பேர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறோம். தேங்க் யூ சார். எதிர்கால இந்தியா கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னப்ப நான் யோசிக்கல, இன்னைக்கு யோசிக்கிறேன். அவர் புல்லட்டே தரேன்னு கூட சொல்லல. எனக்கு பாருங்க
அபர்ணாக்காக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. ஒரு மாஸ்டான டயலாக் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவங்கள பார்த்தோன்னே எங்க மைண்ட்ல வந்துருச்சு அந்த டயலாக். அபர்ணாக்கான அவங்க இப்படி இப்படிங்கிறாங்க. இல்ல பெரிய டயலாக் இருந்து ஏதாவது பெரிய கூட்டம் ஏதாவது வருதா? இல்ல அபர்ணாக்கான அவங்க வரும்போதுல அப்படின்னாங்க. ஓ பரவாயில்லக்கா, தமிழ் அவ்வளவா தெரியாதான் இருந்தா சப்போர்ட் சேர்ந்து கட்சியாக ஆரம்பிக்க போறீங்க. தக்ஷா மேடம் பிரேமா பாத்தீங்களா, அப்பவே நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணீங்க. பண்ணாத இருக்குன்னு அவங்கள போட்டு கொடுத்தா பிரேமாமா இக்கட ராமா வாடு பிலிசினாரு. நாக்கு தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒஸ்தியா ஒஸ்திதா. அவங்களும் உங்களுக்கு தெலுங்கு தெரியும்ல. வாங்கக்கா பிரேமாக்கா. பாகு உண்ணாரா வெள்ளப்பாகு உண்ணாரானா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்கம்மா. தெலுங்குல ஒரு டயலாக் ஏதாவது ஒன்று சொல்லுமா? ஒரு நார்மலான ஒரு டயலாக் சொல்ல அவங்க சொல்கிறாங்க. இல்லை இல்லை, தமிழில் வந்து இவங்கள சொல்ல வைக்கணும். தமிழ்லையா? அப்போ தமிழ்லேயே ஒரே ஒரு டயலாக் தான். ஆமாம் வாங்க. மேடம் நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறத பார்த்தா திரு வெங்கடேஷ் அவர்கள் நடத்துற இந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டீங்க போல இருக்கு. அடுத்த வருஷம் வந்து புதிய கவர்னர் நடத்தும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றீங்க போல இருக்கு. வாங்க. மூணு பேருக்கு வந்துட்டு நம்மளோட சண்டக்கோழி 2 சிம்ரன் மேம் வந்து பேசுவாங்கல்ல, அது வந்து ஃபுல் டயலாக். சண்டக்கோழி 2 இவங்க வரலட்சுமி எக்ஸ்பிரஷனோட பேசணும். இந்த மூணு பேர்ல யார் பெஸ்டா அந்த டயலாக் சொல்றாங்க நீங்களே வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஆ ஓகே, அவ்வளவுதான். யார் பெஸ்டா பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து உங்க அந்த முட்டை பண்ண வச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இவங்க பேர்ல எழுதி வச்சிரலாம். அந்த முட்டை பண்ணைய அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் முட்டை கூட கொடுக்க போறது இல்ல. ஓகே ரெடி ரெடி ஆதவ நீங்க சொல்லுங்க. மேடம் நல்லா கேடுங்க. பொம்பளனா மானு தேனு மயில் குயில் நினைச்சியா? சத்தியமா வரது நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம் அவ்வளவுதான். சத்தியமா புரட்சிகரமான டயலாக் மேடம். என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆ அப்படியே அந்த மைக் அந்த பக்கம் யார்ட்டையா கொடுத்துருங்க. பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலுன்னு நினைச்சியா? நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலு நினைச்சியா? நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். பொம்பளைனா பொம்பளைனா மானு தேனு பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலு நினைச்சியா? நாங்களும் சிங்கம் தான், நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம், பெண் சிங்கம். என்ன பெண் சிங்கம்னு தனியா ஒண்ணு மட்டும் வருது, அது மட்டும் தான் வரும். ரெடி ஒரே டேக் தான். அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்ல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க. பொம்பளைனா மானு தேனு மயிலு சிங்கம் நினைச்சியா? கோரஸ் செக்ஷன் எடுக்கிறேன் நான். எல்லாரும் சொன்னாங்க பொம்பளைனா மானு தேனு. ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு அவ்வளவுதான் முடிய போகுது. நீங்க நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கம் ஆன் மேடம். பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலு நினைச்சியா? நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். ஐயோ சிங்கத்தை, சூப்பர் மேடம், சூப்பர், தேங்க் யூ. ஐயோ சிங்கத்தை அந்த பக்கம் விட்டுட்டு மான்களோட பேசிட்டு இருந்துட்டேனே. ஐயா சிக்க பின்படி வாங்கம்மா, இங்க வாங்கம்மா, வாங்கம்மா. அதாவது ஒருத்தருடைய உணர்ச்சியை மட்டும் அடக்கவே முடியாது. இந்த மாதிரி டைம்ல தான் பொங்கி எழுந்துருவாங்க. டயலாக்க நான் சொல்றேன் அப்படின்னு. ஆனா இப்ப என்னன்னா அவங்க அங்கிருந்தே சொல்லிட்டாங்க. மேடம் ஒரே ஒரு தடவை அப்படி பாட்டே கலப்புறீங்க. வாங்க ரெடி ஆக்ஷன். பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலுன்னு நினைச்சீங்களா? நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். தற்போது தெரிகிறதா வண்டலூரில் ஏன் சிங்கங்கள் இறந்தது என்று? அக்கா அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. ஆதவனை இத பத்தி நீங்க சொல்லணும். ஆதவனை பார்த்து ஃபுல் எனர்ஜியோட, அவன் ஆல்ரெடி என்ன பார்த்தான் மாரியா சொல்லிட்டு போறான். ஃபுல் எனர்ஜியோட அங்க இருந்து ஃபோர்ஸா வந்து நீங்க பேசின பேச்சல அவர் சென்னை பறந்து போணும் அந்த அளவுக்கு சொல்லுங்க அக்கா. ஆதவா லைட்ல பேபி ஒண்ணு. ஆதவன் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போங்க. பயமா இருக்கு இல்லையா? பொம்பளைனா மானு தேனு மயிலு குயிலு நினைச்சீங்களா? நாங்களும் சிங்கம் தான், பெண் சிங்கம். பல நாட்களாக இந்த மைக்கேல் டிலே வேலை செய்யவே இல்லை. இன்று எக்கோ எஃபெக்ட் எல்லாம் வந்தது. அம்மா போயிட்டீங்களா? ஆஹா சிங்கம் வந்தது, கர்ஜித்தது, சென்றது.
மூன்று மான்களே இல்ல இன்னொரு ஒரு டாஸ்க் இருக்கு சொல்லி விட்டுருக்காங்க அக்கா அபர்ணா யார் அபர்ணா அக்காவுக்கு ஆமா இன்னொரு ஒரு டாஸ்க் இருக்கு இவ்ளோ நேரம் வந்துட்டு இவர் டயலாக் சொல்லி எல்லாரையும் சொல்ல வச்சார்ல உங்களுக்கு தெலுங்கு நல்லா தெரியும்னு எல்லாரும் சொன்னாங்க சோ தெலுங்குல நீங்க ஒரு டயலாக் சொல்வீயா ஒரே ஒரு நிமிஷம் தெலுங்குல நீங்க ஒரு டயலாக் சொல்வீங்க அது ஆதவன் சொல்வாரு ஓகேவா ஓகே தானே ஆதவனை சொல்ல வைப்போமா அந்த டயலாக தெலுங்குல எனக்கு ஒரே ஒரு தெலுங்கு டயலாக் மட்டும் தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் அக்கா சொல்வாங்க இல்ல எனக்கு ஒரு தெலுங்கு டயலாக் தெரியும் அது கூட இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல தெரியும் சொல்லவா மாநாடு நடக்குதுப்பா சந்திரமுகி படத்துல தெலுங்கு டயலாக் சொல்லவா நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன் சாரி ஐ டோன்ட் நோ லைக் டு பீ எப்படி చంద్రముఖి అప్పుడప్పుడు తెలుగులో మాట్లాడతానంటే బాలకృష్ణ గారితో ట్రైనింగ్ ఎడుతుండే వరండి Thank you so much for all the ladies and all the Rotarians and இன்னைக்கு இந்த ஒரு நல்ல ஒரு விழால உங்களை எல்லாம் சந்திச்சு நேர்ல உங்களுடைய இந்த மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கிட்டது மகிழ்ச்சி என்பது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அடிக்கடி இப்போ சொல்லிட்டு இருப்போம் சமீபத்தில் ஒரு புத்தகம் எங்களை கொடுத்தாங்க எண்ணம் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை சொல்கிறது எப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் நாம் நல்லதே நினச்சி மற்றவங்களுக்கும் நல்லதே செஞ்சோன்னா நாம் என்றைக்குமே நல்லா இருப்போம் அப்படிங்கிறது தான் லைஃபு எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைப்போம்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் இந்த பாசிட்டிவாக நினைக்கிறதுல இப்போ எல்லாருக்கும் கொரோனா பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு நம்மளை குழப்பி விட்டாங்க இந்த கொரோனா அப்படிங்கிறது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இருக்குது அது ஒரு வியாதி தான் அது ஒரு தொற்று வியாதி அதுலேருந்து நம்மளை எவ்வளோ தூரம் வந்து பாதுகாத்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருங்க மாஸ்க் எங்கே போனாலும் போட்டுக்கோங்க அதே மாதிரி வேக்சினேஷன் போடாதவங்க தயவு செய்து வேக்சின் போட்டுக்கோங்க ஏன்னா இது ஒன்று தான் அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி அடுத்தது மூன்றாம் அலை வருதுன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா ஐ திங்க் ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு கேம்ப் நடத்தி நீங்கள் போடுறீங்க ஸோ அது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் தயவுசெய்து எல்லாருமே 2 doses ஆஃப் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்றைய வாழ்க்கைக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மற்றும் இந்த இருக்குமாறு அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி வணக்கம் உண்மையாகவே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே மக்களை சந்தித்து இந்த மாதிரியான ஒரு கைத்தட்டல் ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அழகான ஒரு அற்புதமான மேடையை அமைத்து கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டும்தான் சோதனைகள் சிலவோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான் அந்த முயற்சியை மட்டும் நம்ம எப்பயும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதற்கான பலன் நிச்சயம் நம்முடம் வந்து சேரும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்